தமிழகத்தில் மேலும் 20,911 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் 25 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்துல தினசரி பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைய தினம் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது 20,911 பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து நோய் பாதிப்புகள் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல மருத்துவ மற்றும் வீட்டு சிகிச்சையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. தற்போது இந்த வீட்டு சிகிச்சையில் மற்றும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது 100,000 கடந்து பதிவாகி இருக்கிறது. 1,03,610 நபர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்று மட்டும் பார்த்தோம் என்றால் 1,54,324 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் தான் அந்த 20,911 பேருக்கு நோய் தொற்று இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை என்பது 6,235 இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. அதே போல் உயிரிழப்பை பொறுத்த மட்டில் இன்று 25 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 13 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 12 பேர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உருமாறிய ஒமிக்ரான் வகை பாதிப்பை பொறுத்த மட்டில் தமிழகத்துல தற்போது வரை 241 நபர்கள் புதிதாக ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 231 நபர்கள் சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பி இருப்பதாகவும் மீதம் இருப்பவர்கள் தமிழகம் முழுவதும் சிகிச்சை தொடர்வதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் மாவட்ட வாரியான கொரோனா நிலவரத்தை பார்க்கும் போது கடந்த 2வது அலையில அதிகபட்சமாக சென்னையில் பதிவாகிய தினசரி பாதிப்பை காட்டிலும் இன்றைய தினம் அதிகபட்ச பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையில தினசரி பாதிப்பு என்பது புதிய உச்சத்தை இன்றைய தினம் தொட்டியிருக்கிறது. இன்று ஒரே நாள்ல 8,218 நபர்கள் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3,176 நபர்கள் சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அதே போல் 8 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது இந்த மாவட்டத்தில் சிகிச்சையில் இருப்பவரின் எண்ணிக்கை என்பது 46,515 பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைய தினம் 2,030 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 750 நபர்கள் சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பி இருக்கக்கூடிய சூழல்ல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மருத்துவ சிகிச்சை அளிப்போரின் எண்ணிக்கை என்பது 11,701 பதிவாகியிருக்கிறது. அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் 1,162 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 293 நபர்கள் சிகிச்சை குணமடைந்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து நோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது.